இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த நாள் நாம் வேத வசனத்தை எவ்விதமாக மனப்பாடம் செய்ய வேண்டும் அல்லது மனனம் செய்வது என்று சொல்கிற அந்த மனப்பாட காரியத்தை குறித்து ஒரு சில காரியங்களை குறிப்புகளை சொல்லி நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அதிகமாக வேத வசனத்தை ஞாபகப்படுத்த அதை நாம் இருதயத்திலே பதித்து வைத்து கொள்ள வேண்டும். உம்முடைய வேதம் எனக்கு எவ்வளவு மனமகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, இவ்விதமாக 119 சங்கீதம் 97 வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம் என்று சொல்கிறார். அப்படியான நாள் முழுவதும் நாம் தேவனுடைய வசனத்தில் பிரியமாக இருந்து வீணான கவலைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்காதபடி, வீணான சிந்தனைகளுக்கு நம்மை ஒப்பு கொடாதபடி, நம்முடைய இருதயத்திலே வேத வசனத்தை அதிகமாக நாம் சேமித்து வைத்தால் அது எக்காலத்திலும் அது நமக்கு பிரயோஜனப்படும். ஆகவே இந்த நாளிலே நாம் எவ்விதமாக வேத வசனத்தை மனப்பாடம் செய்யலாம் என்பதாக ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்த இந்த வேத பகுதியை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும். இதை நம்முடைய தமிழ் ஆக்கத்திலே, தமிழிலே நமக்கு மொழிபெயர்த்து தந்த சீகன் பால்க்கு, இன்னும் பல பரிசுத்தவான்கள் இந்த வேதாகமத்தை நமக்கு தமிழிலே எழுதி கொடுக்க எவ்வளவு பிரயாசப்பட்டார்கள். நீங்களும் நானும் அவிதமாக அந்த பிரயாசப்பட்டு எழுதித்தந்த வேத வசனத்தை நாம் மனப்பாடம் செய்வதிலும் பிரயாசம் எடுக்க வேண்டும். அருமையானவர்களே, ஆகவே முதலாவதாக நாம் வேத வசனத்தை நேசிக்கவும் அதை நாம் மனமகிழ்ச்சியாகவும் அதிலே மனமகிழ்ச்சியாக இருக்கவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக, தினமும் ஒரு வார்த்தையோ அல்லது அதற்கு மேற்பட்ட வசனங்களையோ மனப்பாடம் செய்ய தீர்மானம் எடுக்க வேண்டும். தீர்மானம் இல்லாமல் நாம் ஒரு காரியமும் செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களில் நாம் தீர்மானம் எடுத்திருக்கலாம். ஆனால் இதிலே முக்கியமான தீர்மானம் என்ன? நான் அதிகமாக வேத வசனத்தை மனப்பாடம் பண்ண வேண்டும். இன்று சிலருக்கு மனப்பாடம் பண்ணுவது ஒரு கஷ்டமான காரியம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நாம இப்படி எண்ணி அந்த வசன மனப்பாடத்தை நாம் தள்ளி வைத்து விடக்கூடாது. ஏனென்றால் கடைசி காலத்தில் இருக்கிற நாம் வேத வசனத்தை நாம் அடிக்கடி என்ன செய்ய வேண்டும், ஞாபகத்தில் கொண்டு வர வேண்டுமையானால் நாம் அதிகமாக வேத வசனத்தை மனப்பாடம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நம்மை அது ஆறுதல் படுத்தும், நம்மோடு கூட சம்பாசிக்கும். நாம் படுத்திருந்தாலும் நாம் தூக்கத்திலும் கூட அந்த வேத வசனம் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிற அனுபவத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். அருமையானவர்களே, மூன்றாவதாக, நாம் மனப்பாடம் செய்ய வேண்டிய வசனத்தை பல முறை படித்து அதனுடைய உள் அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அர்த்தம் தெரியாமல் நாம் மனப்பாடம் பண்ணக்கூடாது. அந்த வேத வசனத்தின் பகுதியை நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக அதை வாசித்து அதில் எழுதியிருக்கிறதான காரியம் யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, தேவனை குறித்தா, இயேசு கிறிஸ்துவை குறித்தா, பரிசுத்த ஆவியானவரை குறித்தா, அல்லது இது என்ன வசனம், வாக்குத்த வசனமா, எச்சரிப்பு வசனமா, இதை நாம் ஆராய்ந்து பார்த்து அந்த வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், அதை மனப்பாடம் பண்ணுவதற்கு நாம் அதை அடிக்கடி வாசித்து அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாய் நம்மோடும் உங்களோடு கூட பேசுவாராக. தேவன்தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.